கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம்னு நாம நினைச்சிட்டு இருக்க இந்த வேலையில ஹர்திக் பாண்டியாவும் ரிஷப் பண்ணிட்டு சண்டை போட்டது கொஞ்சம் முகம் சலிக்க வச்சிருக்கு. இந்த மேட்ச்ல டெல்லி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச டெல்லி சார்பா ரிஷப் பந்த் 64 ரன்களும் விஜய் சங்கர் 43 ரன்களும் எடுத்திருக்காங்க. கடைசியா 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு டெல்லி டேர்டெவில்ஸ் 174 ரன்கள் எடுத்தாங்க. ஒரு பக்கம் ரிஷப் பந்த் நல்லாவே அதிரடியாக ஆடிட்டு இருந்தாரு. இந்த மேட்சுக்கு நடுவில் ஹர்திக் பாண்டியா போட்ட ஒரு பாலை ரிஷப் பந்த் பவுண்டரியும் சிக்ஸராக அடிச்சு தள்ளிட்டே இருந்தாரு. இதில் கடுப்பான ஹர்திக் பாண்டியா ரிஷப் பந்தை பார்த்து ஏதோ ஒரு சைகையில் பேசினார். இதை பார்த்து கடுப்பான ரிஷப் பந்தும் பதிலுக்கு ஏதோ முணுமுணுத்தாரு. அந்த டைமில் இங்கே கிரவுண்டில் கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஐபிஎல் இன்னைக்கு நேற்று மட்டும் இந்த சண்டை கிடையாது. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பிளேயர்ஸ்க்குள்ளே சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி புது பிளேயர்ஸ்க்குள்ளே சண்டை வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்குள்ளே இந்த மாதிரி சண்டை வந்திருக்கு. உதாரணத்துக்கு 2013 கெரன் பொல்லார்ட் வெர்சஸ் ஷேன் வாட்சன், ராகுல் டிராவிட் கூடயே சண்டை போட்ட பில்ஸ்லாண்ட் கம்பீர், 2014 திரும்பவும் கெரன் பொல்லார்ட் வெர்சஸ் மிச்சல் ஸ்ட்ராக், 2011 முனாஃப் பட்டேல் வெர்சஸ் அமித் மிஸ்ரா, அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஃபைட் 2013 விராட் கோலி வெர்சஸ் கௌதம் கம்பீர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல நடந்த ஹர்பஜன் சிங் வெர்சஸ் ஸ்ரீசாந்த். இந்த மாதிரியான சண்டையெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்தந்த பர்டிகுலர் டீமோட பிரான்சைஸ் வீரர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்.